வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் லெட்டஸ் ரீட் அப்படிங்கிற தலைப்பில் இந்த லெசன் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் டேம் ஒன் இங்கிலீஷ் புக்கில் இருக்குது. த லெஜண்ட் ஆஃப் ஜஸ்வந்த்கார்க், அதாவது இது வந்து ஜஸ்வந்த்கார்க் அப்படிங்கிறவருடைய ஒரு புராணம், அதாவது கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடத்தை பாருங்கள், இவர் தான் அந்த ஆள். இவர் வந்து யாருன்னா ஒரு படை வீரர், அதாவது இந்திய நாட்டுடைய ஒரு சிப்பாய். அவரை பற்றின கதை தான் இதில் வருது. பாருங்கள், ஜஸ்வந்த் சிங் ராவட் வாஸ் அண்ட் இந்தியன் சோல்ஜர், இவர் வந்து இந்திய சிப்பாய். த பிளேஸ் ஜஸ்வந்த்கார்க் இன் அருணாச்சல் பிரதேஷ் கெட்ஸ் இட்ஸ் நேம் ஃப்ரம் ஹிம். இவருடைய பேரை தான் அந்த ஊருக்கு அணிஞ்சிருக்காங்களாம், வச்சுருக்காங்களாம் அருணாச்சல பிரதேசத்தில். த லீஜெண்டரி ஸ்டோரி த பேட்டில் ஆஃப் நவ்ரானங். நவ்ரானங் அப்படிங்கிறது ஒரு போர், பேட்டில்னா போர். இதை பற்றியது இந்த கதை. ஹேண்டட் டவுன் த்ரூ த ஏஜஸ் ஆஃப் நவ்ரானங் இஸ் இன்ஸ்பைரிங் அண்ட் ரெக்கார்ட்ஸ் த வேலார் அண்ட் பேட்ரியடிசம் ஆஃப் ஜஸ்வந்த். அதாவது இவருடைய நாட்டுப்பற்ற இந்த கதை வந்து குறுக்கி, இது வந்து ரொம்ப இன்சென்ட், ரொம்ப வந்து ஆர்வமூட்டக்கூடிய ஒரு கதை. இவருடைய துணிச்சலை குறுக்கி, சரியா பாடத்துக்கு போகலாமா? பாருங்கள், இதுதான் அவங்களுடைய அந்த போர், அந்த படை. தர் வாஸ் எ வார் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா. இந்த போர் வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும், சீனாவுக்கும் நடக்கக்கூடிய போர். இந்த இயர் ஆஃப் 1962 இந்த போர் நடந்தது. இந்த ஃபைனல் பார்ட் ஆஃப் த வார், இது கடைசி நிலை, இந்த சண்டையில் கடைசி நிலை தான் இந்த நவரானந்த். வாஸ் த லாஸ்ட் ஸ்டாண்ட் ஆஃப் த இந்தியன் ஆர்மி அகெயின்ஸ்ட் த சைனீஸ் ஆர்மி. சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் எதிராக நடந்த போரில் அது கடைசி காலகட்டம். த பேட்டில் ஸ்டார்டட் ஆன் 17th நவம்பர் 17 ஆரம்பிச்சிது 1962 அண்ட் கண்டினியூட் ஃபார் 72 மணி நேரம் நடந்தது. அட் 5 AM இந்த ஈஸ்டர்ன் ஹிமாலயஸ், இது பாருங்கள் கிழக்கு இமயமலை, இந்த பக்கத்தில் இந்த இது வந்து நடக்க 72 மணி நேரம் இந்த போர் நடக்கு. த சைனீஸ் ஆர்மி அட்டாக்டு த லோன்லி இந்தியன் போஸ்ட் இன் நவரானங், அதாவது இவங்க வந்து தாக்க ஆரம்பிக்காங்க. நோயிங் தேட் த சைனீஸ் ஆர்மி வாஸ் ஸ்ட்ராங்கர், இவங்க வந்து ரொம்ப வலிமையாக இருக்காங்க, சீன படை வந்து வலிமையாக இருக்கனால. த இந்தியன் சோல்ஜர்ஸ் ஆன் த போஸ்ட் வேர் ஆர்டர் டு ரிட்ரீட் அண்ட் ரீக்ரூப், எல்லாம் சேருங்க அப்படின்னு சொன்னாங்க, சேர்ந்து வாங்க இந்தியாலாம் சேர்ந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஜவான் டிட் நாட் லீவ் ஹிஸ் போஸ்ட் அண்ட் டிசைடட் டு கண்டினியூ த ஃபைட் டு ஹோல்ட் த சைனீஸ் அண்டில் த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அரைவ். அதாவது இதில் என்னென்னா, இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால இந்தியாவை வந்து கொஞ்சம் பின்வாங்க சொல்லுவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணலை, பின்வாங்கி போகலை, தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுறாரு, தாக்குறதுக்கு தடுத்து நிறுத்த முடிவு பண்ணார் அந்த சீன படையை. நெக்ஸ்ட்டு, டூ வில்லேஜ் கேர்ள்ஸ் நேம்டு சேலா அண்ட் நூரா ஹெல்ப் ஜஸ்வந்த். இந்த ஜஸ்வந்த் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த கிராமத்து பிள்ளைன்னு ரெண்டு பேர், சேலாவும் நூராவும் ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணாங்க இவருக்கு. ஜஸ் தே செட் அப் வெப்பன்ஸ் அண்ட் செப்பரேட் பாயிண்ட்ஸ், அதோடய ஆயுதங்களை வந்து வைக்கிறதுக்கு அவங்க வந்து உதவி பண்ணாங்க. ஜஸ்வந்த் டாட் த கேர்ள்ஸ் டு ஹேண்டில் ஃபயர் கன்ஸ், அவர் வந்து கண்ணை ஃபயர் பண்ணாத சுடுதை எப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாரு. ஆல் த்ரீ கெப்ட் ஷூட்டிங் ஆன் த சைனீஸ் ஆர்மி, சைனீஸ் ஆர்மிக்கு ஆர்மியை இவங்க மூணும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஷூட் பண்ணாங்க. ஜஸ்வந்த் வாஸ் ரன்னிங் டு டிஃப்ரெண்ட் கன் பாயிண்ட்ஸ் அண்ட் கெப்ட் ஷூட்டிங், இவங்க மூணு பேரும் சேர்த்து சுட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, ஹிஸ் இன்டென்ஷன் வாஸ் டு கிவ் த சைனீஸ் ஆர்மி எ பெர்செப்ஷன் தட் தே ஆர் ஃபேஷிங் எ ஹியூஜ் இந்தியன் பட்டாளியம், அதாவது ஒரு இந்தியன் பட்டாளமே, ஒரு பட்டாளமே நமக்கு நினச்சது அங்கே இனிக்கி அப்படிங்கிறத அவங்க தெரியணும் அப்படிங்கிறக்காக இவங்க வந்து தொடர்ந்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஹீ டிட் திஸ் ஃபார் 3 continuous days, மூணு நாள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. ஜஸ்வந்த் அண்ட் த கேர்ள்ஸ் ஹேட் கில்டு 300 சைனீஸ் சோல்ஜர்ஸ், இவங்க வந்து மூன்று நாள் சேர்ந்து எத்தனை 300 பேர், 300 சோல்ஜரை என்ன பண்ணாங்க, இவங்க கொன்னாங்க. த சைனீஸ் ஆர்மி டிசைடட் டு கட் த ஃபுட் சப்ளை டு த போஸ்ட், இவங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க சைனீஸ் படை வந்து முடிவு பண்ணாங்க. த சைனீஸ் சோல்ஜர்ஸ் காட் த மேன் ஹூ ப்ராட் ஃபுட் ஃபார் த 3 இன் த சைனீஸ் இன்டர்கிரேஜன். த மேன் டோல்டு த ட்ரூத் தட் எ சிங்கிள் சோல்டர் வாஸ்
கார்டிங் த போஸ்ட். நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த சோல்ஜர்ஸ் வந்து இவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர ஆளை வந்து என்ன செஞ்சாங்க, பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி விசாரிக்கும் போது யாருன்னா ஒருத்தன் தான் நிற்காம யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டான். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பட்டாளமே இருக்குதுன்னு நினைக்கிட்டோங்க, அவங்க சூட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அங்கே பார்த்தா ஒரு ஆள் மட்டும்தான். ஏ சிங்கிள் சோல்ஜர் அண்ட் டூ கேர்ள்ஸ் ஃப்ரம் இயர் லோக்கல் ட்ரிப் ஹேடு ஃபூல்ட் த சைனீஸ் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நம்மளை முட்டாளாக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தே வேர் ஷாக்டு த ஃபியூரியஸ் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. தே சரவுண்டட் ஜஸ்வந்த் சிங் அண்ட் லான்ச்சு த ஃபைனல் அட்டாக். கடைசியில் வந்து ஜஸ்வந்த் சிங் என்ன பண்ணிட்டாங்க, சுற்றி விளைச்சி போர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், இந்த ரெண்டு பேர் இவர் ஒரு ஆள் மூணு பேர் சேர்ந்தான், சின்ன பிள்ளை எதிர்த்து என்ன பண்ணாங்க, போர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து கண்டுபிடிச்சதில் ஒரு ஆள் தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு இவங்க மட்டும் சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பாருங்கள். ஜஸ்வந்த் சூட் ஹிம்செல்ஃப் அ சைனீஸ் வர் கோயிங் டு கேப்சர் ஹிம், அதாவது அவங்கள பிடிக்கிறதுக்கு சைனீஸ்காரங்க வந்தாங்க. வரும் இவர் என்ன பண்ணார், தன்னை தானே சுட்டுக்கிட்டார். ஏ கிரனேடு பிளாஸ்ட் கில்டு சேலா. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, சேலாங்க பிள்ளை கொண்டுட்டாங்க. நூரா த ட்ரிபல் கேர்ள் வாஸ் கேப்சர்ட் அலைவ், அவரை மட்டும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க உயிரோட. ஆஃப்டர் த வார் த கமாண்டர் ஆஃப் த சைனீஸ் ஆர்மி ரிட்டர்ன் த பிராஸ் பஸ்ட் ஆஃப் ஜஸ்வந்த். உடனே போர் முடிஞ்ச பிறகு இவங்க என்ன பண்ணாங்க, சைனீஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க. எதன்னா பிராஸ் பஸ்ட், அந்த ஆளுக்கு ஒரு சிலை வச்சுருந்தாங்க, பித்தளை சிலையை இவங்ககிட்ட கொடுத்தாங்க. இந்தியாவுக்கு படைச்சாங்க, படைச்சிட்டு A war memorial with a brass bust was made to remember him and his service to the nation. இவர் நாட்டுக்கு பண்ண சேவையும் அதுக்கு நினைவுகூர்ற வகையில் இந்த சிலை அமைஞ்சிருக்கு. ஆல் ஆர்மி பர்சனல் ஹூ பாஸ் த்ரூ திஸ் மெமோரியல் பே த ரெஸ்பெக்ட் டு ஹிம், இந்த பக்கம் வந்து ஆர்மிக்காரங்க யாருனாலும் இதுக்கு மரியாதை செலுத்திட்டு போவாங்களாம். த இந்தியன் ஆர்மி ஸ்டில் ட்ரீட்ஸ் ஹிம் ஆஸ் எ சர்விங் ஆஃபீஸர் அண்ட் அவார்ட்ஸ் ஹிம் ப்ரொமோஷன்ஸ். இன்னும் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, அவர் வேலையில் இருக்க மாதிரி அவருக்கு இன்னும் நிறைய அவார்டு கொடுத்துட்ருக்காங்க. இந்தியா அவார்டு ஹிம் த மகாவீர் சக்ரா, இப்போ வந்து அவருக்கு மகாவீர் சக்ரா கொடுத்துருக்காங்க. ஜஸ்வந்த் மே ஹாவ் டைட் இன் பேட்டில் தட் டே, அவர் வந்து அன்றைக்கி போரில் இறந்தாலும், பட் ஹி ஸ்டில் லிவ்ஸ் இன் த மெமரி, அவங்க நினைவில் இன்னும் வாழ்ந்துகிட்ருக்காங்க. அவ பீப்புள் இன் ஜஸ்வந்த் கார்க் அண்ட் த இந்தியன் ஆர்மி, அவர் இன்னும் மனதில் வாழ்ந்துகிட்ருக்காரு ஆர்மியில் அப்படின்னு சொல்லி மக்கள் நினச்சிட்ருக்காங்க. இதுதான் அந்த பாடம். ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம இந்த பாடத்தில் அந்த கதையை பார்த்துட்டீங்க, ஜஸ்வந்த் சிங். இந்த அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த புக் பேக் எக்ஸிஸ் பார்க்கலாம். ஓகேயா?